விமான நிலையத்தில் சங்கிலி பறித்துவிட்டு தப்பிச் செல்ல வழி தெரியாமல் தடுப்புச் சுவற்றில் மோதி விழுந்த கொள்ளையர்களை போலீசார் மடக்கி பிடித்தனர். சென்னை விருகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆண்ட்ரூஸ் பாரிமுனையில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவர் தாம்பரத்தில் உள்ள நண்பரை பார்த்துவிட்டு நள்ளிரவில் இருசக்கர சைக்கிளில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்தொடர்ந்து வந்த மூன்று வாலிபர்கள் திடீரென ஆண்ட்ரூஸின் அருகே செல்வது போல் சென்றனர். இதைக் கண்ட ஆண்ட்ரூஸ் பயந்து ஜிஎஸ்டி சாலையிலிருந்து விமான நிலையத்தில் உள்ள சர்வீஸ் சாலைக்கு வேகமாக வந்தார். பின்னால் வந்த மூன்று பேரும் கழுத்தில் அணிந்திருந்த ஒரு பவுன் தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆண்ட்ரூஸ் திருடன் திருடன் என கத்தியுள்ளார். அப்போது விமான நிலைய போலீசார் போக்குவரத்து போலீசார் சத்தம் கேட்டு மர்ம நபர்களை விரட்டிச் சென்றனர். போலீசார் விரட்டி வருவதை கண்டதும் விமான நிலைய ஆணைய கட்டிடங்கள் இருக்கும் பகுதிக்கு சென்ற மர்ம நபர்கள் தப்பிச் செல்ல வழி தெரியாமல் தடுப்புச் சுவற்றில் மோதி மழைநீர் கால்வாயில் விழுந்தனர். விரட்டி வந்த போலீசார் மூன்று பேரையும் பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் தேவன் இம்ரான் என தெரிய வந்தது. மூன்று பேரையும் கைது செய்தனர். இதையடுத்து மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விமான நிலைய போலீசார் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்.